ஏய் சோனு மிட்டாய் லைக் பண்ணு ஏய் பப்பர மிட்டாய் ஷேர் பண்ணு சப்ப முக்கு பேரலகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கண்டிப்பா பண்ணிடுங்க எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு கூட கேளுங்க அது இங்க பார்த்தாலே தெரியுது எனக்கு அவர் என்ன அடிப்பாரு நானும் திருப்பி எடுப்பேன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே போன வழி மாதிரி படம் பண்ணா இவருக்கு தான் பண்ணணும் தினேஷ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர் வெளில பேசிட்டு இருந்தோம் அப்பத்துலேருந்தே அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கண்ணு தெரியாம நடிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு இவர்னா ஓ அப்படியா நடிச்சிருவீங்களான்னு கேக்குறீங்களா சரி ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு அண்ணனுக்கு ஜெய பாதிப்பை விட இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய கோவம் இருக்கு கண்டிப்பாக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அரசியல் படம் பண்ணியிருக்கோம் மைக்கை புடுங்கி தான் மட்டசேகர்னா ஒரு செயல் தலைவர் ஒரு தர்ம யுத்தம் செய்கிறவர் தீகாருக்கே போயிட்டு அசால்ட்டாக பேட்டி கொடுக்குறவர் நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வர காலகட்டம் இது இந்த டைமில் சரியாக ஒரு அரசியல் படம் அதுக்கே வந்து தினேஷன் எனக்கு ஒரு ஜெய போட்டுலாம் நடிக்கிறேன் வணக்கம்ண்ணா ஏ ஜெய இவங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து வார வாரம் எல்லா வாரமும் நம்ம உங்களை டிவியில் பார்ப்போம் நம்ம சாட்டை படுத்து மூலமாக ஸோ வணக்கம் மகிமா எப்படி இருக்கீங்க நல்லா ஆ நீ ஓகே எப்படியே போட்டோம் நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் போதுமே அந்த படத்தை பற்றி நம்ம கேட்டிருக்கோம் நாங்கள் அண்ணனுக்கு எப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த காலகட்ட அரசியல் ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம் கரெக்டாக இது ஒரு ஒரு ஃபார்ச்சுனேட்னு சொல்லுவான் அது நானும் படத்தோட இயக்குனர் ராஜ்குமாருமே நிறைய எமோஷனலாக இருக்கும் கோவப்பட்டிருக்கோம் ஆதங்கப்பட்டிருக்கோம் ப்ரொடியூசர் வெற்றிமாறன் சார்கிட்ட இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெற்றிமாறன் சார்கிட்ட ஆதங்கப்பட்டு நிறைய கேட்டிருக்கேன் ஏன் எப்போ சார் எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார் அந்த படம் அதுக்கான டைம் எடுத்துகிட்டு வந்துடும்ப்பா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பட் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்டாக வந்து ஒரு ஒரு பாட்டுமே அஞ்சு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த அஞ்சு பாட்டுமே வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ்க்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கு இப்போ வந்திருக்கு அண்ட் ஆறாவது பாட்டு ஒன்று இருக்கு அது பயமா இருக்கு அது நடந்துருமா அது நடக்கும் எல்லாம் சூப்பராகி வரணும் இல்லைங்க என்னன்னு சொல்லுங்க இல்லை அது மரண காணா அதனால அது வேணாம் மரண காணா அதனால வேணாம் இல்லை மகிமா உள்ள வந்தது ப்ராஜெக்ட்குள்ள ரொம்ப தமிழ் தான் வந்தேன் மகிமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாங்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கும்போது கூட பேசும்போது அவங்கக்கிட்ட என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அதான் ஃபோன் அட்டேன் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்களா இப்போ என்ன எக்ஸாம் எனக்கு முதல்ல புரியல அப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு நாலாவது வாட்டி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஓ ஓ சாட்டையில் இவங்க நடித்தாங்கள அப்போ இன்ன வரைக்கும் வந்து அந்த இல்லை இல்லை அதை அவங்க படத்தில் அப்படி தான் கேரக்டர் போல இருக்குது ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகிட்டு அவங்க படித்து படித்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க சாட்டையோட வைப்பை ஆனால் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சீக்வன்ஸ் வரும் அடிக்கிற மாதிரி வரும் மற்றவங்களாக இருந்தால் எப்படின்னு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது எனக்கு அது தெரியாது நம்ம ராவா டக்கு டக்குன்னு சீனில் என்ன தோணுதோ அதுதான் நம்ம பண்ணுவோம் அடிச்சிரும் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாங்க எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு கூட கேளுங்க அது இங்கே பார்த்தாலே தெரியுது எனக்கு அவர் என்ன அடிப்பாரு நானும் திருப்பி எடுப்பேன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சா தப்பாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அது சீனில் ஒன்று போயிட்டே இருக்கும் அது இம்ப்ரோவைஸ் ஆகுது அதை விட்டால் தான் அது இன்னும் வருதுன்னு பார்ப்போம் நம்ம ஸோ அந்த இடத்துல அதை தப்பாக எடுத்துக்காம அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனதில் அவங்க ஒரு சூப்பர் பொண்ணு அவங்க செம தைரியமான ஒரு கட்ஸ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் சூப்பர் சூப்பர் அந்த சீன் எப்படின்னா நான் சாரோட டைரக்டர் சாரோட ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா அவர் ஒரு ப்ராப்பர் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இந்த மாடுலேஷனில் தான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டார் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நம்ம அவுட்புட் என்ன அது எப்படி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு டைரக்டர் அவர் ஸோ எல்லா சீனுமே வந்து ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ன சொல்கிறது இம்ப்ரூவைஸ் ஸோ இந்த சீன்லேயும் அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அவர் என்னை அடிப்பார் ஸோ இதுதான் வந்து சீனில் இருந்த விஷயம் அடிக்கிற மாதிரி நடிப்பு அடிக்கிற மாதிரி நடிப்பார் அது கோவப்பட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட்டு சார் வந்து எப்படின்னா சீன் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பின்னாடி இருந்து டைரெக்ஷன் சொல்லுவார் அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் அடித்தார் அவர் அடித்து செகண்ட் டேக்னு நினைக்கிறேன் ரெண்டாவது டேக்கில் வந்து அவர் அடித்தார் பின்னாடி இருந்து டைரக்டர் சொல்ல நீங்களும் திருப்பி அடிங்கன்னு சொல்கிறாரு நானும் அடிச்சிட்டேன் அப்படியே அது கண்டினியூ அப்படியே கண்டினியூ பண்ணி போச்சு அந்த சீன் ரொம்ப நல்லா வந்து அது எல்லாமே சேர்ந்து நடக்கும் அப்படி மிக்ஸ் பண்ணி வரும் ஸ்கிரிப்ட்லேயும் இருக்கும் இம்ப்ரோவைஸும் ஆகும் எல்லாமே நடக்கும் விஸ்கி எப்படி இருக்காங்க
தெரியுமா விஸ்கி? ஆ, பேசி பழகிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேட்டு பாருங்க. இருக்கு ஒரு பூனைக்குட்டி. பூனை ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து மின்னல். அடிப்படையில ஒரு அரசியல் உங்களோட அந்த என்ட்ரிக்கு ஒரு ஒரு தொடக்கமா இருக்குமா இது? நான் நிஜத்துலையும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்படியே நிஜமாக நிஜத்துலையும் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணனுக்கு ஜெயோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அண்ணனுக்கு ஜெய பாதிப்பை விட இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய கோவம் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம் இந்த நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் சேருவீங்களா மகளிர் அணி தலைவி? அது மாதிரி ஏதாவது அவங்க ஆகிட்டாங்க. அவங்க தான் வந்து அவங்க பாக்கவின் கொள்கை பரப்பு செயலாளர். எல்லா படத்தில் எல்லா படம் நீங்களே எழுதிட்டீங்க, தயாரிப்பாளருக்கு செலவு மிச்சம் பண்ணிட்டீங்க, வேற இல்லை பேமெண்ட் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, தனியாக கொடுத்தாங்க. இல்லை இந்த அரசியல் கதைன்னு வர்றதுக்கு என்ன, நீங்கள் வந்து இவர் வச்சு தான் கதையை ரெடி பண்ணதா? இல்லை 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 அவருக்காக. அவர் தானா? அவருக்காக சத்யம் பிரதர், மைக் மேலே சத்யம் பிரதர். இல்லை அது என்னன்னா, நான் வீட இன்டர்வியூ கூட சொன்னா, அதாவது அட்டகத்தி முடிச்ச பிறகு என் ஃப்ரெண்டு மதின்னு ஒருத்தர், அவர் நானும் தான் படம் பார்த்தோம். படம் பண்ணால் இவருக்கு தான் பண்ணணும், தினேஷ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர் வெளில பேசிகிட்டு இருந்தோம். அப்போத்துலேருந்தே அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இவர் தான் வந்தார். ஐடியா வந்து வெட்டி சாட்டை சொல்லும் போதும் தினேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், அவருக்கு பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணப்போ அவரும் சூப்பராக இருப்பா, சூப்பராக இருக்கு தினேஷ் பண்ணட்டும் அப்படின்னு ஃபார்ம் ஆனது தான். அப்போ அந்த டைமில் அவர் குக்குக்கு முன்னாடி அது அந்த டைம். எனக்கு ஆக்சுவலாக நான் கதை கேட்கல ராஜ்குமார் பிரதர்கிட்ட, அதனால் எனக்கு என்ன வச்சு தான் எழுதுனாங்கன்றது எனக்கு அப்போ தெரியாது. அப்போ வந்து சார் கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு படம் பண்ணலாம், இவர் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது கீழே டீ ஸ்டாலில் இருந்து பார்த்துட்ருப்போம். அப்போ குக்கு கண்ணு தெரியாமல் நடிச்சிருவீங்களா அப்படின்னு இவர் கேள்வி கேட்டார். எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. இவர்னா, ஓ அப்படியா, நடிச்சிருவீங்களான்னு கேட்குறீங்களா? சரி ஓகே ஓகே, நான் வரேன் அப்படின்னு. ஆனால் அந்த பாதிப்பு படம் முடிஞ்சு கூட இருந்துச்சுல்ல உங்களுக்கு? ஐயோ அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, இப்போ போயிடுச்சு, விசாரணையிலேருந்து போயிடுச்சு. அது வந்து ஆசைப்பட்டு யாரும் அதை வச்சுட்டு இல்லை, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் அது டைம் முடிஞ்சோட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மட்டசேகருக்கு அவர் எதுவுமே சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன என்ன காரணம் மட்டசேகர்? மட்டசேகர் 1000 மன்சூர் அலிகான். என்ன இப்போ இங்கே வந்துட்டீங்க? எனக்கு மன்சூர் அலிகான் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ நேர்மையாக செம ட்ரூட். நான் அவரை நேரில் ஒன்றும் பார்த்தது கிடையாது, பட் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் அடிச்சுட்டு பார்க்குறேன். அவரை பார்க்கும்போது மட்டசேகரை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஸோ டமால் டமால் அடிச்சு எங்கே இருந்தாலும் பேசுறது இது பண்ணுறேன், இன்னும் நான் நேரில் பார்க்கல. அதனால் மட்டசேகர்னா அவரும் சொல்லலாம். கேப்டன் பிரபாகரனில் வர்றாருல, அந்த அளவுக்கு ஒரு டெரரானவன் தான் மட்டசேகர். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க சாப்பிடும் மட்டசேகர் வரான்னு சொன்னால், அந்த அளவுக்கு ஒரு டெரரானவர் தான் மட்டசேகர். அந்த அளவுக்கு லாஸ்ட்டில் ரெண்டு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ட்ரெய்லரில் வந்து முடிக்கிற அந்த எண்டு பஞ்சு, பூச்சி குழியை குறாத பூச்சி குழி அப்படின்னு, அதை வந்து பெப்சியை கோக்கோ வந்துட்டு வச்சது, அதுக்கான காரணம் என்ன? லாஸ்ட்டில் முடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. முடியும் இல்லை, அது ஒரு ஒரு பஞ்சு தான். சும்மா அதாவது ரொம்ப சுற்றி வளைச்சி ஒரு விஷயத்த சொல்லாமல் டைரெக்டாக அடிக்கிறது தானே சட்டையர். ஒரு ஆந்திராவில் ஒரு ஊரில் வந்து பெப்சியை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பூச்சிக்கொல்லியை விட அது சீப்பு அவங்களுக்கு, அது ரொம்ப நல்ல மகசூல் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோ நியூஸா படிச்சோம், சரி ஓகே போடுறா ஒரு சட்டையரை அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து அடிச்சு. அது சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைடு கேப்ல இன்னொரு விஷயம், காலேஜ் சீட்டை வந்து, ஏன்னா காலேஜ் சீட்டை அதை கேட்டவொடனே கிடைக்கிறதுக்கு என்ன போட்டிருந்தீங்க? ஆக்சுவலாக கட்சியில் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டம், இன்ஜினியரிங் காலேஜ் சீட் ரொம்ப ஈஸி, ஏன்னா நிறைய சீட்டு காலியாக இருக்கு. ஸோ அதுக்காக அதுவும் ராதாரவி சார் வாயிலேருந்து வரும்போது அது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. இல்லை அவர் பேசிக்காக ஒரு அரசியல்வாதி ராதாரவி சார், அவர் ஹேண்டில் பண்ணுற எப்படி இருந்தது? இப்போ வர தளபதி படத்துலையும் ஒரு அரசியல்வாதியாக அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு ஏன் அவரை பதில் சொல்ல விடலைன்னா, ஒரு ஒரு வாட்டியும் அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு, அவரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. உண்மையிலே வந்து எல்லாரும் வந்து இவர் எப்படி எங்களை ஹேண்டில் பண்ணார் அதுதான் நீங்கள் கேட்கணும். இல்லை ஏன்னா ராதாரவி சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஒரு பொலிட்டீஷியன் வேறு. ஸோ அதனால் இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து கதைலாம் எதுவுமே கேட்கல. என்ன கேரக்டர் என்னடா வச்சு இருந்தா சொல்ல நம்ம அரசியல் படம் பண்ணிருக்கோம், மைக்க புடுங்கிதான் ஆகணும். ஒரு செயல் தலைவரை பார்த்து நீங்க பண்ணக்கூடாது. இந்த பஞ்சு போடுங்களேன், மட்டசேகர்னா ஒரு செயல் தலைவர்,
தர்மயுத்தம் பண்ணுறது, ஒரு தர்மயுத்தம் செய்கிறவர், தீகாருக்கே போயிட்டு அசால்ட்டாக பேட்டி கொடுக்குறவர், இது அனைத்தும் மட்ட செய்தி. அண்ணனுக்கு ஜே வந்து ஒரு பதிவு. அண்ணனுக்கு ஜே வந்து நம்ம கண்ணு முன்னாடி இப்போ பார்த்துட்ருக்கோம், இந்த காலத்தில் நடந்துட்டுருக்க. நமக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் நம்ம முதல்ல விளையாட்டாக இருந்து கலாச்சிருப்போம், இல்லை பேசி நிறைய இது வச்சுருப்போம் என்னடா. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு லீடர் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ரோலுன்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது ஒரு தலைமை வந்து ரொம்ப தேவைங்க. தலைவனாக இருக்கிறது ரொம்ப கண்டிப்பாக தே நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டுருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறோம். எனக்கு அண்ணனுக்கு ஜெய் பார்க்கும்போது எனக்கு திருப்பி திருப்பி அதான், ஓகே இந்த படம் வந்து இத்தனை நாள் ஓல்டாக இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இது ஒரு பதிவு இப்போ தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டைமில் ஒரு லீடர், நல்ல லீடர் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து இந்த படமும் வந்து அந்த எம்டி ஸ்பேஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஜனங்கக்கிட்ட அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஊந்துதலாக இருக்கும்.